Hi viewers, welcome to Nandini's Pantry. In this video, we will see the first, plastic lid உள்ள glass containerலாம் கிடைக்குது online websitesல so அதுல வந்து tissue paper கீழையும் வச்சு அது மேல வந்து காம்பெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் பச்சை மிளகாய் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்பதான் நிறைய நாள் கெடாம இருக்கும் இந்த பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா வாங்கி ஒரு 10 12 நாள் இருக்கும் so இப்படி பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு கீழ tissue paper போடுற மாதிரி மேலையும் கவர் பண்ணி ஒரு tissue paper போட்டு நம்ம இந்த மாதிரி containerல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் நான் எக்ஸ்ட்ராவா பேக்கப்புக்கு வாங்குன புதுசு அதாவது இந்த வாரம் வாங்குன பச்சை மிளகாவலாம் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் என்ன இதுக்கு வந்து மேல வந்து நான் அந்த டிஷ்யூ பேப்பர் போட்டு கவர் பண்ணி வைக்கல ஏனா இது ஆல்ரெடி ட்ரையா தான் இருக்கு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்றதுக்கான ரீசனே இந்த வெஜிடபிள்ஸ்ல இருக்கிற ஈரத்தன்மையை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக தான் அப்சர்வ் பண்ணிட்டா அது ட்ரையா இருக்கும்போது அது ரொம்ப நாள் கெடாம இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து நான் எப்பவுமே காம்புல இருந்து உருவி வச்சிருவேன் சோ அடியில இருக்கிறது வந்து புது கருவேப்பிலை மேல இருக்குறது வந்து கொஞ்சம் பழசு இது எல்லாமே பாத்தீங்கன்னா 10 டேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் டல் ஆகும் மத்தபடி இது வந்து கெடாம நிறைய நாள் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நார்மலான வெஜிடபிள்ஸ்லாம் நான் வெஜிடபிள் பாஸ்கெட்ல ஓபனாவே தனித்தனியா அப்படி போட்டு வச்சிருப்பேன் செக்ரிகேட் பண்ணி வச்சு இது வந்து எந்த கவர்லயே நான் போட்டு வைக்கல ஏனா இது நார்மலாவே வந்து நிறைய நாள் வந்து ஓபனா வச்சாலுமே நல்ல கெட்டு போகாம நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து நான் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க காரணம் வந்து என் ஃபிரிட்ஜ் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்ததனால இது வந்து கூலிங் பெஸ்டா கொடுக்கும் பிளஸ் கரண்ட் கன்சம்ஷன் கம்மியா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் புது பச்சை மிளகாய் தான் சேம் மெத்தட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலையும் புதினாவும் வந்து நான் கிளீன் பண்ணி டிஷ்யூ பேப்பர்ல சேம் மெத்தட்ல பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து பிளாஸ்டிக்கை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவேன் அப்படியும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணேன்னா எதனாலனா கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம அடிக்கடி எடுக்கிற பொருட்கள்லாம் போட்டு வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து சேஃப்டி கிடையாது உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அதனால பிளாஸ்டிக் தவிர்க்க முடியாதனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த வாரம் புதுசாக உழவர் சந்தையில் வாங்கின தக்காளியை வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக இந்த ஓப்பனான பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நல்லா காற்றோட்டமாக இருக்கனால தக்காளி சீக்கிரமாக கெட்டு போகாது அதே மாதிரி நான் வந்து பழைய தக்காளியெல்லாம் திருப்பி இந்த மாதிரி ஓப்பனான ஃப்ரீயான பேஸ்கெட்டில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் தான் இந்த நெக்ஸ்ட்டு புதுசாக வாங்கின தக்காளியை நான் யூஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எலுமிச்சம்பழத்தை வந்து புதுசாக வாங்கின எலுமிச்சம்பழத்தை வந்து பழமாகவும் பழசை வந்து நான் வந்து எப்போவுமே ஜூஸாக பிழிஞ்சு இந்த ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா இந்த மோல்டு ஷேப்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து நான் ஜூஸை பிழிஞ்சு அதை ஃப்ரீஸ் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் அந்த ஜூஸ் வந்து இப்படி ஃப்ரீஸ் ஆயிரும் நமக்கு தேவைப்படுறதுல ஒன்றோ ரெண்டோ கியூப்ஸ் இந்த மாதிரி எடுத்து நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான மெத்தட் டக்குன்னு நம்ம வந்து யூஸ் இமீடியேட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும் அப்புறம் எலுமிச்சம்பழம் கெட்டு போயிருங்கிறது பயம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிழிஞ்ச எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தோலை தான் நான் வந்து இந்த மாதிரி தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா நம்ம ஊறுகாய் போடுறதுக்கும் யூஸ் ஆகும் ப்ளஸ் இது இன்னொரு ரெசிபியும் இருக்குது அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நான் வந்து புதுசாக வாங்கின எலுமிச்சம்பழத்தை எப்போவுமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் ஒன்றனே தனித்தனியாக கவர் பண்ணி தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக எந்த விதமான டாட்ஸு புள்ளி அந்த மாதிரி வராமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் 10 நாளைக்கு முன்னாடி வாங்கின எலுமிச்சம்பழத்தை தான் நான் பிழிஞ்சு ஜூஸாக கியூப்ஸாக அந்த ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜும் சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம வாங்கி வச்சுருக்க பொருட்களும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா இந்த மாதிரி சில டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் கிளாஸ் கண்டெய்னர் வித் பிளாஸ்டிக் லிட் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த கண்டெய்னர் பெருசுலேருந்து சின்ன சைஸ் வரையும் அவைலபிளாக இருக்குது ரவுண்ட் ஷேப்லேயும் அவைலபிளாக இருக்குது பவுல் மாதிரி இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் அவைலபிளாக இருக்குது நமக்கு ஒவ்வொரு பொருட்களும் எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்டான கண்டெய்னர் இதில் வந்து காய்கறிகள் கெட்டு போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கம்பார்ட்மெண்ட் அந்த ட்ரேஸ் இருக்குல்ல அந்த பிளேட்ஸில் அதுக்கு மேலே யூஸ் பண்ணுற ஷீட்ஸ் தான் இது
எந்த ப்ராடக்ட் சிந்தினாலும் ஃப்ரிட்ஜில் அந்த ட்ரேயில் சிந்தாமல் இந்த ஷீட்லாம் சிந்தும். ஸோ க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது வந்து செட்டாக 4 ஷீட் கிடைக்குது. எந்த கலரில் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜை எப்பவும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஆக்சுவலாக இந்த ஷீட்டோட செட்டாக இந்த கவரும் வாங்கினேன், ஃப்ரிட்ஜு கவர், அதோட மைக்ரோவேவ் ஓவன் கவரும் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளீனிங் டஸ்டர். இது வந்து நான் ஃப்ரிட்ஜுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக வாங்கினேன், ஏன்னா வேறு எந்ததும் நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. டஸ்டர் அடிக்கிற பர்பஸ்க்கு வேணா இந்த டஸ்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி இது ஸ்ட்ரெச்சபிள், அதாவது நீளமாக நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீளமாக ஆக்கிக்கலாம் இதை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைப்ஸு. இது வந்து ஃப்ரிட்ஜோட டோரில் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதுவும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா துணியை விட இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃப்ரிட்ஜில் எந்த ஸ்க்ராச்சஸும் விழாது, அதே மாதிரி ரொம்பவே ரிலையபிள், நிறைய நாள் நமக்கு வந்து நீடிச்சு இருக்கும். இது பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக கிடைக்குது. நான் செட்டாக இது வாங்கினேன், இது தனியாக கிடைக்குமானேன்னு தெரியல, இது வந்து செட்டாக தான் கிடைக்குது. க்ளீனிங் பர்பஸ்னாலே நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த வைப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி கிடாமல் வச்சுக்கிறதுக்கு எப்படிலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு ரிலேட்டடான டூல்ஸை பற்றியும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நந்தினிஸ் பேண்ட்ரி சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ப்ளஸ் நம்ம வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. குக்கிங் ரிலேட்டடாக எந்த விதமான கண்டென்ட் உங்களுக்கு வேணுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். அது எந்த விதமான டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, எந்த குக்கிங் ரிலேட்டடாக ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் சரி, கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ.